வணக்கம் மக்களே, இன்னைக்குள்ள வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, வாழைப்பழங்களின் ராஜா அப்படின்னு சொல்ற மட்டி வாழைப்பழத்தை பத்தி தான் இன்னைக்குள்ள வீடியோல பார்க்க போறோம். ஸோ இந்த மட்டி வாழைப்பழத்தோட பிறப்பிடம் எது, இதோட காலம் எவ்வளவு, மார்க்கெட்ல இதோட விலை எப்படி இருக்கு, இதோட சுவை எப்படி இருக்கு, இது பார்க்கறதுக்கு எப்படி இருக்கும், எல்லாத்தையும் பற்றி இந்த வீடியோவில் கிளியராக பார்ப்போம். ஸோ இந்த நாட்டு விவசாயம் சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னு சொன்னால், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் நான் போடுற வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு கிடைக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் மட்டி வாழைப்பழத்தை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக ஸ்டைலாக இருக்கும். இதோட இலை வந்து ரொம்பவே அடர்த்தியாக இருக்கிறதுனால சின்ன சின்ன காற்றுக்கெல்லாம் இலை வந்து சீக்கிரமாக கிளியாது, ரொம்பவே பார்க்குறதுக்கு அழகாகவும் ரொம்பவும் ஸ்டைலாகவும் இருக்கும். ஸோ உங்கள் வீடை சுற்றி சின்னதாக இடம் இருந்தால் கூட இந்த மட்டி வாழையை தைரியமாக வச்சுக்கலாம். இந்த மட்டி வாழை மரத்தோட பிறப்பிடம் அப்படின்னு சொன்னால் கன்னியாகுமரி மாவட்டம் தான். கன்னியாகுமரி மாவட்டத்தில் மலைவாழ் பிரதேசங்களில் தான் முதன் முதல்ல இது பயிரிடப்பட்டது. அப்புறமா கன்னியாகுமரியில் எல்லா இடமும் இது பரவலாக காணப்படுது. கன்னியாகுமரி மாவட்டத்தை நீங்கள் வந்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த பழம் வந்து பெட்டிக்கடையிலேருந்து மார்க்கெட் வரைக்கும் எல்லா இடத்துலையும் வாங்க கிடைக்கும். ரொம்பவே அதிக விலையுள்ள பழம் அப்படின்னு சொன்னால் கூட இந்த மட்டி பழத்தை சொல்லலாம். ஏன்னா ரொம்பவே ஒரு விரல் அளவு தான் ஒவ்வொரு பழமும் இருக்கும் பார்க்குறதுக்கு. ஆனால் இதோட விலை வந்து அதிகமாக இருக்கும். ஆனால் சுவையில் இந்த பழத்துக்கு அடிச்சிக்கவே முடியாது, அவ்வளோ சுவையாக இருக்கும். இந்த பழத்தை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் காம்பு வந்து கொஞ்சம் நீளமாக இருக்கும். நீங்கள் வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும். பார்க்குறதுக்கு எல்லா பழத்தோடையும் கொஞ்சம் வேறு மாதிரி தான் இருக்கும். அப்படின்னா குட்டியாக தான் இருக்கும். ஒரே ஆள் ஒரு நேரத்தில் ஒரு தார் வாழைப்பழத்தையே சாப்பிட்டுடலாம். இந்த மட்டி பழத்தை அவ்வளோ டேஸ்ட்டாகவும் இருக்கும், ரொம்பவே சாஃப்ட்டாகவும் இருக்கும். ஸோ இது பிறந்த குழந்தைங்க 5 மாதம் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னாலே இந்த மட்டி வாழைப்பழத்தை கொடுத்துக்கலாம். அப்புறமா இந்த மட்டி வாழைப்பழத்தில் அதிக மருத்துவ குணம் இருக்குது. உங்கள் குடல் சார்ந்த பிரச்சனை இல்லை குடல் புண் இந்த இதுக்கெல்லாம் மட்டி வாழைப்பழம் ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். ஸோ இன்னும் அதிகமான மருத்துவ குணங்கள் நிறைஞ்சது தான் இந்த மட்டி வாழைப்பழம். இந்த மட்டி வாழைப்பழத்தை நீங்கள் ஒரு வாட்டி சாப்பிட்டீங்க அப்படின்னு சொன்னால் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அதுவும் இன்னும் சாப்பிட வேணும் அப்படின்னு நேரம் தோணும் கண்டிப்பாக. கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள மக்கள் பெரும்பாலும் இந்த பழத்தை சாப்பிட்ருப்பாங்க. அவங்களுக்கு இதோட டேஸ்ட்டு ரொம்பவே தெரிஞ்சிருக்கும். அதிகமாக விரும்பி விரும்பி சாப்பிட்ற பழம் இந்த மட்டி பழம்தான். செவ்வாழை பழத்தெல்லாம் கம்பேர் பண்ணும்போது முதல் இடத்துல இருக்கிறது மட்டி வாழைப்பழத்தோட டேஸ்ட்டு தான். கன்னியாகுமரி மாவட்டம் பக்கம் நீங்கள் வந்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒவ்வொரு வீட்டு பக்கத்துலேயும் கொஞ்சமாக இடம் இருந்தாலும் அதில் வாழை மரம் வச்சுருப்பாவ. ஸோ இந்த மாதிரி உங்கள் வீட்டு பக்கத்தில் ஏதாவது இடம் எதாவது இருந்துச்சுன்னா மட்டி வாழை மரம் வைக்கிறதுக்கு 1-5 வாழைக்கண்ணு வரைக்கும் தமிழ்நாட்டில் நீங்கள் எங்கே இருந்தாலும் டெலிவரி பண்ணி கொடுக்கப்படும். உங்களுக்கு வாழைக்கண்டு தேவைப்பட்டால் டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது, அதில் காண்டாக்ட் பண்ணி உங்கள் தகவலுக்கு தெரிவிச்சிங்க அப்படின்னு சொன்னால் வாழைக்கண்டு உங்கள் வீடு தேடி அனுப்பி வைக்கப்படும். மட்டி வாழை மரத்தை பற்றி நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு கூட நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா நாட்டு விவசாயம் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் நான் போடுற வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு கிடைக்கும். இதே மாதிரி பல பயனுள்ள தகவல் உங்களுக்காக காத்துட்ருக்கு. மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இவ்வளோ நேரம் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.